ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது புக் கொஷின். இது ஓகே, இந்த புக் கொஷினை பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஆன்சர் யூ பை யுவர் செல்ஃப். ஆனால் நீங்கள் நான் போடுறது கரெக்டானு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தே ஹாவ் கிவன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு 2+3i. ஓகே, ஆக்சுவலி திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ஆஃப் தி ஆர்கன் பிளேன். ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ஆஃப் தி ஆர்கன் பிளேன் ரெப்ரசன்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் தி ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் டயக்ராம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் கிராஃபில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதுதான் 2+3i. ஐ இசட்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே 90 டிகிரியில் கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி நிற்கும்ன்றதை நீ புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இந்த கொஷினு. நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகி நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்மளால் கற்பனை பண்ணியே வரைஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ சிமிலர் வே செகண்ட் கொஸ்டின் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம், கவனிங்களா. ஃபஸ்ட்டு இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 2+3i. ஒரு சில கேள்விகள் நம்ம படித்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக்கணும், அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் அது. ஓகே, ஃபஸ்ட்டு வி ஷால் ஃபைண்டு வாட் இஸ் ஐ இசட். ஐ இசட் ஐ எது கூட பெருக்கலாம், ஐ எது கூட பெருக்குன்னா ஐ இன்ட்டு 2+3i. ஸோ யூ மல்டிப்ளை திஸ் ஐ இன் சைட் யூல் கெட் 2i. ஐ இன்ட்டு ஐ 3i² ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1, ரைட். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ் 2i-3. ஸோ யூ ஃபஸ்ட் ரைட் தி ரியல் பார்ட் அண்ட் தென் இமேஜினரி பார்ட். அப்படி தான் எழுதணுமா சார் கேட்குது. அப்படி இருந்தால் தானே கிராஃப் பண்ண முடியும், அப்படி தான் எழுதணும். ஓகேவா, -3+2i. ஸோ திஸ் இஸ் ஐ இசட். ஐ இசட் ஸோ ஹைலைட் பண்ணலாம் கட்டம் போட்டு. ஸோ திஸ் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். This is a complex number, you listen my word. This is the complex number. If this complex number is rotated in the counterclockwise direction for 90 degree, and the complex number என்னவா மாறுதுன்னு பாருங்களா, என்னவா மாறுதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களா. இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட்டு இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டு கூட வந்து, ரியல் பார்ட்டு கூட வந்து அது கூட சைனை மாற்றிக்குது. இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டு கூட வந்து சைனை மாற்றிக்குச்சு. இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டு இங்கே இமேஜினரி பார்ட்டுக்கு வந்துருச்சு. கவுனிங்க லிசனிங்னா சும்மா அப்படியே சம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. இதையும் இதையும் பாருங்கள், இது இதில் ஏதோ ஒன்று நடக்குது. இந்த இடத்துல இருக்கிற இமேஜினரி பார்ட் இங்கே வந்திருக்கு, இங்கே இருக்கிற ரியல் பார்ட் இங்கே வந்திருக்கு. இமேஜினரி பார்ட் வர்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய சைனை மாற்றிக்கிச்சு. ஸோ இது மனசுக்குள்ளார வச்சுக்கணும் அதை. ஓகே, ஐ இசட். ஓகே, அடுத்தது இசட் ப்ளஸ் ஐ இசட். ஐ லெட் மீ ஃபைண்ட் தட் இசட் ப்ளஸ் ஐ இசட் z+iz. So we shall add these two complex numbers. So this is 2+3i. 2+3i. அப்புறம் இந்த இடத்துல வந்து -3+2i. So let me add these two complex numbers. While adding, you must add the real part separately and the imaginary part separately. So 2-3 is -1. 3i+2i is 5i. 5i. So this is z+iz. அப்படியே சம மாதிரி போட்டு அப்படியே போட்டால் அதில் ஒன்றுமே விஷயம் இருக்காது, சும்மா கூட்டுறோம் பெருக்கியிருக்கும். இதை கிராஃப் பண்ண சொல்கிறாங்க, கிராஃபை அழகாக வரைங்க. ஸோ திஸ் இஸ் ரியல் பார்ட், ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ நெகட்டிவ் நம்பரில் -3 வரலையும் இருக்குது, போட்டுக்கலாம். 1, 2, 3. 1, 2, 3. This is -1, -2, -1, -2, -3, -4. 4, 5. Okay, listen. First, let me plot this complex number. அவங்க எதெல்லாம் வரைய சொல்லியிருக்காங்க, இசட்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை வரைய சொல்கிறாங்க. ஸோ இசட்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்? இசட்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2+3i. 2+3i. This is the complex number இசட். ஸோ அழகாக எழுது, இசட் ஈக்குவல் டு 2+3i. ஸோ திஸ் இஸ் தி இசட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐ இசட். ஸோ இதுக்கு ஒரு வெக்டர் ஃபார்மட் போட்டு வச்சிடலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் வெக்டர், திஸ் இஸ் வெக்டர். ஓகே, வாட் இஸ் ஐ இசட்? ஐ இசட் என்ன சொல்லியிருந்திருக்காங்க பாருங்கள், -3, 2. -3, 2. இதுதான் -3, 2. ஐ இசட் ஈக்குவல் டு -3+2i இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். லெட் மீ ட்ரா திஸ் வெக்டர் ஃபார்மட்.
புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, அப்படியே கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி 90 டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகிருக்கு. கேட்கறதுக்கான அர்த்தம் புரியுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம போடுவோம், இது 90 டிகிரியில் தான் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு போடுவோம். அதுமாரி போடலாம். நவ் யூ ஆர் கோயிங் டு ஆட் தீஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அது எப்படி இருக்கும், அதை ப்ளோட் பண்ணலாம். -1,5 ப்ளோட் பண்ணலாம். ப்ளோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஸோ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் இங்கே போடணும், இதனுடைய டிரான்ஸ்லேஷன் இங்கே போடணும், அது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடமா தான் இருக்கணும் கண்டிப்பாக. -1,5 அது எங்கே இருக்கும், -1,5 இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் இசட் ப்ளஸ் ஐ இசட், அதாவது -1 + i5 இல்லை 5i. நீங்கள் பாருங்களேன், இங்கே ஒரு டாட்டர் லைன் போடுறேன், இதுக்கு இது பேரலாக இருக்கணும், இது இப்படி பேரலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம் தான். சி, இந்த ஆக்சிஸை நான் ரஃப்பாக எடுத்ததால் இதை விட இது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரிலாம் தெரியுது, பட் நீங்கள் அதை லெஜிபிளாக கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி குட். ஓகே, இதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை உங்களால் வரைய முடியும்னு நினைக்கிறேன். இசட் அது கூட -i-ஐ பெருக்குங்க. -i-ஐ பெருக்குனா i ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல சி இசட். இசட் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i. அப்போ -i-ஐஇசட்னா அது எப்படி இருக்கும், -i-ஐஇசட் -i (2+3i) அப்படின்னு வரும். இந்த -i-ஐ உள்ளார பெருக்குனீங்கன்னா -i2 வரும். இது கூட பெருக்குனீங்கன்னா -3i ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக பெருக்கிருக்குன்னா i ஸ்கொயரை பெருக்குனீங்கன்னா இவள் கேட்டு -1, அந்த -1 இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ -i2 + 3 அப்படின்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு லெட் மீ ரைட் தட் ரியல் பார்ட் அண்ட் தென் ஐ வில் ரைட் தட் இமேஜினரி பார்ட். ஸோ 3 - i2, திஸ் இஸ் -i-z. யூ நீட் டு கிராஃப் திஸ். ஓகே, அதை கிராஃப் பண்ணி அது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகியிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஸ்கேலை வச்சு கரெக்டாக வரைங்க. ஓகே, ஸ்கேலை வச்சு கரெக்டாக வரைங்க. ஓகே, அடுத்தது இஃப் யூ ஆட் தீஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்னது, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 + 3 = 5. இஃப் யூ ஆட் தீஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூ வில் கெட்டு 5 + i, அது சம்வேர் இங்கே இருக்கும். ஓகே, 5 + i இங்கே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை. ஓகே, 5 + i. ஸோ இதுக்கு டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் டயக்ராம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணோம், அதே மாதிரி தான் அந்த டயக்ராம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.